மூன்று மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை தீவுத்திடலில் திட்டமிட்டபடி ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை தொடங்குவதில் தாமதம். சர்வதேச மோட்டார் அமைப்பு பந்தய சாலையில் ஆய்வு பணியை இன்னும் முடிக்காததால் பயிற்சி போட்டி தொடங்கவில்லை. ஃபார்முலா 4 போட்டிகளுக்கான FIA சான்றிதழ் பெற கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வில் தமிழ்நாடு அரசு மனு. தான் எங்கேயும் ஓடி ஒளியவில்லை என மலையாள நடிகர் சங்க முன்னாள் தலைவர் மோகன்லால் பேச்சு. ஹேமா கமிட்டி அறிக்கை சர்ச்சைக்கு பின்னர் முதல் முறையாக விளக்கம். இங்கே ஒரு சம்பவம் மலையாள சினிமையில் நடந்தது. മോഹൻലാൽ എവിടെയായിരുന്നു? ഒളിച്ചോടി പോയി എന്നൊക്കെ പറഞ്ഞു. ഞാൻ ഒരിടത്തേക്ക് ഒളിച്ചോടി പോയിട്ടില്ല. കേരള തിരയുലകിൽ നിലവും പാലിയൽ സീണ്ടലുകൾ പറ്റി തമക്ക് എതും തരിയാതെ എന മോഹൻലാൽ പേച്ച്. മലയാള തിരയുലകം സിക്കലിലിരുന്ന് മീണ്ടുവര അനവരൻ ഒത്തുഴപ്പും തേവയെന്നും വലിയുരുത്തൽ. വലിയ കാര്യങ്ങൾ നടത്തിയിട്ട് ഇല്ല എന്ന് പറഞ്ഞ് തിരിച്ച് സിനിമയിലും ഒരുപാട് കാര്യങ്ങൾ വന്നവരുണ്ട്. സിനിമയിൽ മാത്രമല്ല, അതിലിപ്പോ നമ്മൾ പെട്ടെന്നൊരു തീരുമാനം എടുക്കാൻ ഞങ്ങൾക്ക് സാധിക്കുന്നില്ല. അത് ഒരു നിയമം എന്ന് പറയുന്നത് പോലീസിന്റെയോ അല്ലെങ്കിൽ കോടതിയുടെ കയ്യിലിരിക്കുന്ന ഒരു കാര്യത്തിൽ എനിക്കൊരു അഭിപ്രായം പറയാൻ പറ്റും. കാര്യം അത് സംഭവിച്ചു പോയി. അത് ഇനി സംഭവിക്കാതിരിക്കാനുള്ള കാര്യങ്ങൾ നമുക്ക് നോക്കാം. അത് സംഭവിപ്പിക്കാതിരിക്കാനുള്ള കാര്യങ്ങളിലേക്ക് നമുക്ക് നോക്കാം. யாருடனும் தங்களுக்கு பகையில்லை. பார்வதி நாயர் உள்ளிட்டோர் அங்கம் வகிக்கும் WCC பற்றிய கேள்விக்கு மோகன்லால் பதில். மலையாள திரைப்பட இயக்குநர் ரஞ்சித் மீது 2வது வழக்கு பதிவு. பட வாய்ப்பு கேட்டுச் சென்று தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக இளைஞர் கூறிய புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை. கேரவன்களில் கேமரா வைத்து நடிகைகள் உடை மாற்றுவதை சிலர் வீடியோ எடுப்பதாக நடிகை ராதிகா சரத்குமார் குற்றச்சாட்டு. கேரளா மட்டுமல்ல, பல்வேறு திரைத்துறைகளிலும் பாலியல் சுரண்டல்கள் இருப்பதாகவும் கருத்து. இருபத்தி பேருடன் சென்ற ரஷ்ய ஹெலிகாப்டர் மாயம். பயணம் செய்தவர்களை தொடர்பு கொள்ளும் பணியில் மீட்புப் படை தீவிரம். தமிழ்நாடு கர்நாடகாவின் முன்னேற்றமே தென்னிந்தியாவின் வளர்ச்சி. இரு மாநில ரயில்வே திட்டங்களுக்காக 6000 கோடிக்கும் அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். அமெரிக்காவில் உள்ள ஆப்பிள், கூகுள், மைக்ரோசாப்ட் நிறுவன அலுவலகங்களுக்கு சென்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஒத்துழைப்புக்கான பல்வேறு வாய்ப்புகள் குறித்து நிறுவன அதிகாரிகளுடன் ஆலோசனை. தமிழ்நாட்டில் செயற்கை நுண்ணறிவு ஆய்வகங்களை அமைக்கிறது கூகுள். அமெரிக்காவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஆந்திராவின் கிருஷ்ணா மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக ஓடைகள், ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு. ஆபத்தை உணராமல் தரைப்பாலத்தை கடந்தவர் வாகனத்துடன் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் அதிர்ச்சி. சமகிர சிக்ஷ நிதியையும் புதிய கல்விக் கொள்கையையும் தொடர்புபடுத்தக்கூடாது. மத்திய அரசு நிதி வழங்க நிபந்தனை விதிப்பது தவறு என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பேட்டி. ங்கிறது தனி திட்டம், சமகர சிக்ஷாங்கிறது தனி. சமகர சிக்ஷாக்கு ஒதுங்க வேண்டிய நிதியை பிஎம்சிஐ கணக்கு சொல்லி நீங்க நிறுத்துறது மிக மிக அது வேதனைக்குரியது. நீங்க அதுக்கான நிதியை நீங்க வழங்க வேண்டும் என்று தான் சொன்னமோ தவிர அதுக்கான லெட்டர்ஸ் எல்லாமே எங்ககிட்ட இருக்கு. பட் அவர் சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்க ஒத்துக்கிட்டாங்களே அப்படிங்க. நாங்கள் ஒத்துக்கிட்டோம் என்று சொன்னால் நாங்கள் சொன்னது போல எங்களுடைய கருத்துக்கள் என்று வரும்போது என்னிப்பை எங்களை என்றைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நாங்கள் வேண்டாம் என்று சொல்லுகிறோம். நிதி நிறுவன மோசடி புகாரில் கைது செய்யப்பட்ட தேவநாதனை மயிலாப்பூர் அலுவலகத்திற்கு அழைத்து வந்து விசாரணை. அலுவலகத்தில் இருந்த 3 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்த பொருளாதார குற்ற தடுப்பு பிரிவு அதிகாரிகள். திருச்சி கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட தடுப்பணை அடித்துச் செல்லப்பட்டது பற்றி விசாரிக்க EPS வலியுறுத்தல்.
அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் வரும் 7ஆம் தேதி திருச்சியில் அதிமுக ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்றும் அறிவிப்பு. எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு. ஒரு சமூகத்தின் பெயரை பயன்படுத்தி அவதூறாக பாடல் பாடிய புகாரில் பட்டாபிராம் காவல் நிலையத்தில் நடவடிக்கை. அண்ணாமலையின் வெளிநாட்டு பயணத்தால் தமிழக அரசியலில் அமைதி நிலை திரும்பியுள்ளது. மதுரையில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பேட்டி. கேரள திரையுலகில் நிலவும் பாலியல் தொல்லைகள் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று தெரிவித்துள்ள மோகன்லால் தான் எங்கேயும் ஓடி ஒளியவில்லை என்றும் WCCயுடன் பகையில்லை என்றும் விளக்கமளித்துள்ளார். மலையாள திரைத்துறையில் உள்ள பாலியல் தொல்லைகள் குறித்து ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய போதும் மலையாள நடிகர் சங்கமான அம்மாவின் தலைவராக இருந்த மோகன்லால் அதுகுறித்து எந்த கருத்தும் தெரிவிக்காமல் இருந்தார். மேலும் அம்மா அமைப்பின் உறுப்பினர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்வதாகவும் அறிவித்தார். இந்த நிலையில் திருவனந்தபுரத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய மோகன்லால் பாலியல் தொல்லை விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்தார். திரைத்துறையில் இருந்த பாலியல் தொல்லைகள் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும் தான் எங்கேயும் ஓடி ஒளியவில்லை என்றும் மோகன்லால் கூறினார். ഇങ്ങനെ ഒരു സംഭവം മലയാള സിനിമയിൽ നടന്നു. മോഹൻലാൽ എവിടെയായിരുന്നു? ഒളിച്ചോടി പോയെന്നൊക്കെ പറഞ്ഞു. ഞാൻ ഒരിടത്തേക്ക് ഒളിച്ചോടി പോയിട്ടില്ല. ഞാൻ ഇതിൽ കൂടുതൽ എന്താണ് പറയാനുള്ളത്? ഞാൻ പറഞ്ഞതിൽ എന്റെ അഭിപ്രായം ദയവ് ചെയ്ത് മനസ്സിലാക്കുക. നിങ്ങൾ ചോദിക്കുന്ന ചോദ്യങ്ങൾക്ക് എനിക്ക് മറുപടി പറയാൻ സാധിക്കില്ല. കേരള പോലീസിനെ കേരള പോലീസല്ലേ നോക്കണ്ടേ? ഞാനാണോ? പ്ലീസ് പ്ലീസ് ദയവേ നിങ്ങൾ ഒരു കാര്യമേ, നിങ്ങൾ ചോദ്യങ്ങൾ ചോദിക്കാൻ നിങ്ങൾ തയ്യാറായിട്ടാണ് വന്നത്, പക്ഷെ എനിക്ക് ഉത്തരങ്ങളില്ല. കാര്യം എന്റെ കയ്യിൽ നിൽക്കുന്ന ഒരു കാര്യമല്ല, നിങ്ങളുടെ കയ്യിലാണ് ഈ കാര്യം നിൽക്കുന്നത്. மலையாள நடிகைகளின் அமைப்பான WCCயுடன் தனக்கு எந்த பகையும் இல்லை என்றும் ஹேமா கமிட்டி குறிப்பிட்டுள்ள பவர் குரூப்பில் தான் இல்லை என்றும் மோகன்லால் விளக்கமளித்தார். பாலியல் புகார்கள் குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதால் தற்போது எந்த கேள்விக்கும் பதிலளிக்க முடியாது என்று குறிப்பிட்ட மோகன்லால் இனிமேல் இதுபோன்று நடக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்று தெரிவித்தார். ഇത് ഇപ്പൊ ഈ WCC അമ്മ എന്നൊക്കെ ഉള്ളൊരു വിഷയം ഇടൂ, മലയാള സിനിമയെ പറ്റി സംസാരിക്കൂ. അതിൽ എന്ത് വേണമെങ്കിലും ചെയ്യാൻ തയ്യാറല്ലേ? നിങ്ങൾ എല്ലാവരും കൂടെ ചേർന്ന് ചെയ്യൂ. പുതിയ ഒരു ഇലക്ഷൻ വരുന്ന സമയത്ത് തീർച്ചയായിട്ടും വരാം. അതിനെന്താ കുഴപ്പം? നമുക്ക് ആരോടും ഒരാളോടും ഒരു ഇതിലില്ല. ഇതിൽ അഭിനയിക്കുന്നത് വിലക്കുകൾ എന്നൊക്കെ പറഞ്ഞു. ഇത് ഈ അമ്മ മാത്രമല്ല, ഇതിൽ ഒരുപാട് സംഘടനകളില്ലേ, അവരുമായിട്ടൊക്കെ നിങ്ങൾ സംസാരിക്കൂ. അവരുടെ എല്ലാം റിപ്പോർട്ടുകൾ എടുക്കൂ. கேரவன்களில் ரகசிய கேமராக்கள் வைத்து நடிகைகள் உடைமாற்றுவதை சிலர் வீடியோ எடுத்ததாக நடிகை ராதிகா சரத்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். கேரள திரைத்துறையில் புயலை கிளப்பியுள்ள ஹேமா கமிட்டியின் அறிக்கை குறித்து பேசியுள்ள அவர் அனைத்து திரைத்துறையிலும் பாலியல் சீண்டல்கள் இருப்பதாக தெரிவித்தார். சில அரசியல்வாதிகள் தனக்கும் தொல்லை கொடுத்ததாக கூறியுள்ள அவர் பெண்கள் கடுமையாக நடந்து கொண்டால் மட்டுமே இதுபோன்ற பிரச்சினைகளில் சிக்காமல் தப்பிக்க முடியும் என்றார். நடிகைகளின் அரைக்கதவை தட்டி டார்ச்சர் செய்வதை தானே நேரில் பார்த்துள்ளதாக கூறியுள்ள ராதிகா அவர்களிடமிருந்து தப்பிக்க சில நடிகைகள் தன்னிடம் தஞ்சமடைந்ததாகவும் தெரிவித்துள்ளார். நடிக்க வரும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது தயாரிப்பாளர்களின் பொறுப்பு என்றும் ராதிகா கூறியுள்ளார். பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்தால் அதனை நம்புவதற்கு யாரும் தயாராக இருப்பதில்லை என்றும் மாறாக அவர்களின் எதிர்காலமே கேள்விக்குறியாக்கப்படுவதாகவும் ராதிகா வேதனை தெரிவித்தாா்.